ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஷேரோ டேக். நான் உங்கள் ஷேடோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த செப்டம்பர் மந்த்துக்கான டாப் ஃபைவ் பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன கேம், அதை பற்றின டீடெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்டலாம் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். அதாவது என்னன்னா, லாஸ்ட் ஒரு 40 டேஸாக நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணல. ஸோ அதுக்கான ரீசனை சொல்லி நான் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணணும்ல. அப்புறம் எதுக்குடா அது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இந்த 40 நாளில் நிறைய பேர் நிறைய கேம்ஸ்லாம் கேட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ உங்கள் கமெண்ட்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். குறிப்பாக மனோஜை அப்படின்ற சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 15 டேஸாக டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 5 கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாரு ஒரு கேமை போட சொல்லி. மனோஜி ப்ரோ, உங்கள் கமெண்ட்டை நான் பார்த்துட்டேன், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், பட் அந்த ரிப்ளை உங்களுக்கு வந்து செஞ்சானான்னு தெரியல. ஸோ அதனால தான் நீங்கள் திருப்பி திருப்பி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கமெண்ட்டை நான் பார்த்துட்டேன், கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேம் நாளைக்கு இல்லை நாளானிக்குள்ள நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். எல்லா வேலையும் முடிஞ்சது, ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு வீடியோ எடிட் பண்ணி போகிறது மட்டும் தான் பேலன்ஸ். ஸோ நான் கண்டிப்பாக அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் உங்களுக்கோசம் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள்லாம் கேட்ட கேம்ஸும் கூட நான் இந்த மந்த்லேருந்தே இந்த நீங்கள் கேட்ட கேம்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் போகிற ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது தான். நிறைய பேர் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த டைமில் உங்ககிட்ட நான் ஒரு சின்ன ஹெல்ப் கேட்க போகிறேன். அது என்னன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒரு 40 டேஸாக நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணல. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணோம்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகாது, அண்ட் யாருக்கும் சஜஸ்ட்டும் பண்ணாது. அண்ட் லாஸ்ட் ஒரு 40 டேஸாக வீடியோ போடல, கண்டிப்பாக இந்த தடவை அதே தான் நடக்க போகுது. அதனால நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன். அது என்னன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்க கேம்ல இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஒரு 2 பேருக்காச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்படி ஷேர் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் யாருக்கா ஒருத்தர் 2 பேருக்காச்சும் சஜஷனோ இல்லை ரெக்கமெண்டோ பண்ணும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் கேட்கறேன். ஸோ மறக்காம இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம கேம் லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம 5th பார்க்க போறது வொர்டெக்ஸ் 9. இது ஒரு 3rd-person ஆன்லைன் மல்டிபிளேயர் ஷூட்டிங் கேம். ஸோ இந்த கேமோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு டீமை பேஸ் பண்ண ஆன்லைன் ஷூட்டிங் கேம் தான். ஸோ இந்த கேமில் மொத்தம் 2 டீமாக ஸ்பிளிட் பண்ணி பிளே பண்ணுவீங்க. அப்படி பிளே பண்ணுறப்போ டிஃப்ரெண்டான பேட்டில்ஸ்ல நடக்கும். ஸோ அந்த பேட்டில் இந்த 2 டீமில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இந்த கேம் நடக்க போகுது. அண்ட் இந்த கேமில் மொத்தம் 3 டிஃப்ரெண்டான மோட்ஸ் இருக்கு. டீம் மேட்சஸ், டீம் டெத் மேட்ச் அண்ட் கேப்சர் பாயிண்ட், இது மாதிரி 3 டிஃப்ரெண்டான மோட் இருக்கு. ஸோ இதில் 2 டீமாக ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் பிளே பண்ண போறீங்க. அப்படி பிளே பண்ணுறப்போ இந்த இதில் யாராவது வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த மேட்சோட வின்னர். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டேஜஸ் அண்ட் லெவல்ஸ் தான் இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டே போக போறீங்க. இதுதான் அந்த கேமோட கான்செப்ட். அண்ட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கார்ட்டூன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க, அதாவது கார்ட்டூன் தீமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமில் வர கேரக்டர் உங்களால் உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அப்படி கஸ்டமைஸ் பண்ணுறத வச்சு உங்களால் கேம் பிளே பண்ணிக்க முடியும். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு ஆன்லைன் மல்டிபிளேயர் கேம்ன்றதுனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கூட இந்த கேமை பிளே பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வரக்கூடிய பிளேயர்ஸ் வச்சு கூட இந்த கேமை பிளே பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெப்பன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பிஸ்டலில் ஆரம்பித்து மிஷின் கன்ஸ் வரைக்கும் இருக்க எல்லா வகையான வெப்பன்ஸுமே இதில் யூஸ் பண்ணி உங்களால் கேம் பிளே பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பராக அந்த கேமை டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 4th பார்க்க போகிறது ஸ்லீப்பின் கைட் 2. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 3rd-person ஆக்ஷன் அட்வென்ச்சர் பசில் கேம். இந்த கேமோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு போவான். அப்படி தூங்க போகிறப்போ அவனுக்கு சில ட்ரீம்ஸ்லாம் வரும். தூக்கத்துலேருந்து எந்திரிக்க முடியாமல் அந்த ட்ரீம்ஸ்லேயே ஸ்ட்ரக் ஆயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரீம்ஸ்லேருந்து தப்பிச்சு வெளியே வந்தாலாம் இல்லையா அப்படின்னு தான் இந்த கேமோட கான்செப்ட். இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ண கேம் தான். ஸோ இந்த கேம் ஸ்டோரி பேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டிஃப்ரெண்டான லெவல்ஸ் அண்ட் பசில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையவே வித்தியாசமான மேஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ட்ரீமை விட்டு வெளியே வந்தானா இல்லையா அப்படின்றத இந்த மொத்த கேமோட கான்செப்ட்டுமே ரொம்ப ஒரு சூப்பரான கேமாக இந்த கேமை கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்டோரி பேஸ்டு பசில் அண்ட் மிஸ் பேஸ் பண்ண கேம்ன்றதுனால விளையாட்டுக்கு ரொம்ப சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீம்ன்றதுனால என்ன வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதில் என்ன வேணாலும் உங்களால் பண்ணிக்கவும் முடியும். இதில் நிறைய டிஃப்ரெண்டான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கூட இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட இந்த கேமை நீங்கள் தாராளமாக பிளே பண்ணலாம். அண்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்பவே டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பார்க்க போகிறது வைல்ட் அரினா சர்வைவர். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேட்டில் ராயல் கேம். எஸ்கைஸ், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், சிஓடி அந்த லிஸ்ட்ல இதுவும் ஒரு பேட்டில் ராயல் கேமை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற பேட்டில் ராயல் கேம்ஸ் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதே இதுலேயும் பண்ண போறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பிளேயர்ஸ் வரைக்கும் ஒரு மேட்சுக்கு இறங்குவீங்க. அதில் யார் கடைசி வரைக்கும் நின்று சர்வை பண்ணி பிளே பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த பேட்டிலோட வின்னர். ஸோ இதுதான் மற்ற கேமில் வர கான்செப்ட், அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. சரி, மற்ற கேம்ஸில் இல்லாத வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ மற்ற கேம்ஸில் ஒன்லி பிளேயர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எனிமே இருப்பாங்க, அதாவது அவங்கள மட்டும் தான் நீங்கள் சமாளித்து சர்வை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா சில வைல்ட் அனிமல்ஸ்லாம் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அதுங்க கண்ணில் நீங்கள் மாட்டினீங்களா அதுங்களும் உங்களை அட்டாக் பண்ணும். ஸோ அதுங்ககிட்ட இருந்தும் நீங்கள் சர்வை இதாக ஆகணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் சில ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரிவியா கட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆர்மர் கிரியேட் பண்ணுறது இது மாதிரி விஷயங்களுக்கும் இந்த கேமில் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் 10 டிஃப்ரெண்டான சர்வைவர் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி உங்களோட கேம் பிளே கூட சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட இந்த கேம் நீங்கள் தாராளமாக பிளே பண்ணிக்க முடியும். மொத்தம் 10 டிஃப்ரெண்டான சர்வைவர் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக கம்ப்ளீட் பண்ணி அன்லாக் பண்ணிக்க முடியும். அதை அன்லாக் பண்ணி அந்த கேரக்டர்லாம் யூஸ் பண்ணி உங்களால் கேம் பிளே பண்ணிக்க முடியும். அண்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக
கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு சூப்பர் அண்ட் டீசென்டான பேட்டில் ராயல் கேம். பேட்டில் ராயல் கேம்ஸ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, தாராளமாக இந்த கேம் ட்ரை பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிறது பில்டு மாஸ்டர் அன்னோன் லேண்ட். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டிமுலேஷன் பேஸ் பண்ண கேம். ஸோ இந்த கேமில் நம்ம மார்ஸில் இருப்போம். ஸோ மார்ஸில் நம்ம ஒரு சிட்டியை கிரியேட் பண்ணோம். ஸோ அதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த கேம் கிட்டத்தட்ட சிம் சிட்டி பில்டு, சிட்டி லைஃப் இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இந்த கேம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பூமியிலேயே நடக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து மார்ஸுக்கு போய் அங்கே ஒரு சிட்டியை டெவலப் பண்ணி அங்கே நம்மளோட சிவிலைசேஷன் இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான கான்செப்டாக தான் இந்த கேம் இருக்கு. ஸோ நம்ம மார்ஸில் நம்மளுக்கான ஒரு தனி சிட்டி கிரியேட் பண்ணி அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் வச்சு மார்ஸில் இருக்க ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான பில்டிங்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கலெக்ட் பண்ண ரிசோர்ஸ்லாம் வச்சு மார்ஸில் நம்மளுக்கு தேவையான ஒரு சிட்டியை கிரியேட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த கேமோட கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. இது வெறும் சிட்டியை கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே மார்ஸில் சில எனிமீஸ்லாம் நம்மளுக்கோ சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கள டிஃபீட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கும் தனியாக ஆர்மி வேணும். அந்த ஆர்மியுமே நம்ம மார்ஸில் கலெக்ட் பண்ணுற இந்த ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணி அந்த ஆப்போனன்ட் டீம் கூட வாருக்கு போய் அவங்களை டிஃபீட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் இதெல்லாமே கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கேமை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஒரு சூப்பரான ஸ்டிமுலேஷன் கேம் அந்த கேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டிமுலேஷன் கேம்ஸ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, இந்த கேம் தரமாக ப்ளே பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது அவதார் ஜெனரேஷன். இந்த கேமோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்பிஜி பேஸ்டு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ண கேம் தான். ஸோ இந்த கேமோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஆங்க் அப்படின்ற ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தோட ஒரு அவதாரா மாற வேண்டியது இருக்கும். பட் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஏர் பெண்டிங் மட்டும் தான் தெரியும். ஸோ ஏர் பெண்டிங்ல அந்த பையன் வந்து ஒரு மாஸ்டராக இருப்பான். பட் அவதாரா அவனா மொத்தம் நாலு பெண்டிங் தெரிஞ்சிருக்குன்னா ஏர், வாட்டர், லேண்ட் அண்ட் ஃபயர். பட் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் பெண்டிங் மட்டும் தான் தெரியும். இவன் எப்படி மீதி மூணு பெண்டிங்கும் கற்றுக்கிட்டு எப்படி ஒரு அவதாரா மாறான் அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்டாக கொடுத்துருப்பாங்க. வெயிட் இதே ஸ்டோரி நீங்கள் ஆல்ரெடி இங்கே கேட்டிருப்பீங்க. டஸ்கஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் சுட்டி டிவியில் பார்த்த அவதார் தி லாஸ்ட் ஏர் பெண்டர் அப்படின்ற ஷோவோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த கேமே டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சேம் ஸ்டோரி லைன் தான் இதுலையும். அந்த ஷோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே இந்த கேம்லேயும் வரப்போகுது. ஸோ ஸ்டோரியோட கலந்து எல்லா விஷயங்களும் இதில் வரும். இதில் நம்ம ஆங்க் கேரக்டரை மட்டும் இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள கூட இதில் மாறி நம்மளால் கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். அது முன்னாடியே சொன்ன ஒரு ஆர்பிஜி கேம்ன்றதுனால உங்களுக்கு எந்த ரோல் வேணுமோ அந்த டைம் நீங்கள் அந்த ரோலில் செலக்ட் பண்ணி கூட இந்த கேமை தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம். மொத்தத்தில் ஒரு சூப்பரான ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஆர்பிஜி கேம். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன அந்த ஹெல்ப்பை பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா? அண்ட் வேற என்ன உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு கேமோ இல்லை கேம் கண்டென்ட்டோ இல்லை வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே, அடுத்து இன்னொரு சூப்பரான கேம் கண்டென்ட்ல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.